ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். நீண்ட நாட்களா சிறையில் இருக்கக்கூடிய 49 கைதிகளை லிஸ்ட் அவுட் பண்ணி அவங்களை விடுதலை செய்யலாம்னு முடிவு செஞ்சு ஆளுநருக்கு அந்த லிஸ்ட் அனுப்பியிருக்கோம். ஆனா ஆளுநர் இன்னும் அந்த கோப்புகள்ல எந்த விதமான முடிவும் எடுக்காம இருக்காரு. அதன் காரணமா தான் எங்களுக்கு கைதிகளை விடுதலை செய்யறதுல தாமதம் ஆகுதுன்னு திமுக அரசு உயர்நீதிமன்றத்தில் இன்னைக்கு சொல்லியிருக்கு. இதன் மூலமா இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை அப்படிங்கிறது மீண்டும் ஒரு முறை விவாத பொருளா மாறி இருக்கு. இந்த வழக்கு என்ன, அந்த வழக்குடைய முழுமையான பின்னணி என்னங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். இப்ராஹிம், யாசுதீன், கபாலி இவங்க ரெண்டு பேருமே 25 வருஷத்துக்கு மேல சிறையில் இருக்கக்கூடிய கைதிகள். இவங்க கடந்த ஏப்ரல் மாசம் எங்களை முன்கூட்டியே விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்றாங்க. அந்த மனுவுக்கு தமிழ்நாடு அரசு தரப்புல அதுக்கு எதிராக, அதாவது அந்த இரண்டு பேரோட விடுதலைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இவங்க ரெண்டு பேரையும் விடுவிச்சோம் அப்படின்னா அது சமூக அமைதியை சீர்குலைக்கும், அது மட்டும் இல்லாம இவங்களுடைய விடுதலை அப்படிங்கிறது இவங்க பல அரசியல் மேடைகளில் போவாங்க பேசுவாங்க இதை பத்தி, அதனால வந்து அது சமூக பதட்டத்தை ஏற்படுத்தும் சொல்லி தமிழ்நாடு அரசு இந்த விடுதலைக்கு எதிராக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யுது. இது அந்த சமயத்துல திமுக அரசுக்கு எதிராக கடுமையான ஒரு எதிர்ப்பை உருவாக்குச்சு. குறிப்பா நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மதத்தை காரணம் காட்டி இவங்களை வந்து விடுதலை செய்யக்கூடாது அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொல்லுது. இவங்க தான் தேர்தல் வாக்குறுதியில் இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை பண்ணுவோம்னு சொன்னாங்க. தங்களுடைய வாக்குறுதிக்கு எதிராகவே திமுக அரசு செயல்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 25 வருஷமாக அவங்க வந்து சிறையில் செலவு பண்ணியிருக்காங்க. தங்களுடைய இளமை காலம் முழுக்கவே அவங்களுக்கு சிறையில் தான் கழிஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட ரெண்டு பேரையும் விடுதலை செய்யறதுல என்ன சிக்கல், அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு பேருமே, கூலே இப்ராஹிமா இருக்கட்டும் யாசுதீன் கபாலியா இருக்கட்டும், இந்த ரெண்டு பேருமே ரொம்ப உடல் நலிவுற்ற ஒரு நிலைமையில இருக்காங்க, முதுமையான ஒரு சூழல்ல இருக்காங்க. இந்த மாதிரியான காலத்துல கூட அவங்களால குடும்பத்தோடைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா அது எந்த வகையில நியாயமான ஒன்னா இருக்கும் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான விமர்சனத்தை சீமான் முன் வச்சிருந்தார். அது மட்டும் இல்லாம 25 வருஷமா சிறையில் இருந்தவங்க வெளியே வந்து குற்றங்களில் ஈடுபட்டு சமூக அமைதியை கெடுப்பாங்க அப்படின்னு சொல்ற திமுக அரசுடைய குரல்ங்கிறது பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய குரல் அப்படிங்கிற கடுமையான விமர்சனத்தையும் சீமான் முன் வச்சிருந்தார். இது மட்டும் இல்லாம இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்யறது திமுக அரசு கிட்ட தான் இருக்கு, அது திமுக அரசே முடிவு பண்ணிடலாம், அதை விட்டுட்டு ஆளுநர் எங்களுக்கு சைன் பண்ணணும், ஆளுநருடைய ஒப்புதல் கிடைக்கல அப்படின்னு சொல்றதுன்றது ஒரு பச்சை போய் அப்படிங்கிற ஒரு கடுமையான விமர்சனத்தை சீமான் முன் வச்சிருந்தார். சீமான் மட்டும் இல்லாம எதிர்கட்சிகள் பலரும் திமுக அரசுடைய இந்த நடவடிக்கையை கடுமையாக விமர்சித்தாங்க. குறிப்பா எஸ்டிபிஐ கட்சியை பொறுத்த வரைக்கும் மாநில துணைத் தலைவர் எஸ் எம் ரஃபீக் ஒரு அறிக்கை விட்டிருந்தார். அவர் சொன்னது என்ன அப்படின்னா, இந்த பிரமாண பத்திரம்ங்கிறது ஆயுள் சிறைவாசிகளுடைய விடுதலையை கேள்விக்குறியாக்கி இருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை அவர் முன் வச்சிருந்தாரு. இன்னொன்று, அவங்க மேடை பேச்சு பேசுறதுனால சமூக பதட்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறது பொருந்தாத காரணம் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் முன் வச்சிருந்தாங்க. திமுக அரசு இப்படி பண்றதுங்கிறது எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி அளிக்கிற ஒன்னா இருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பா முன் வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அரசு ரொம்ப நாளா சிறையில் இருக்கிற ஆயுள் தண்டனை கைதிகளை வந்து விடுவிக்குது, அண்ணாவுடைய பிறந்தநாள், தலைவர்களுடைய பிறந்தநாள் அப்போ. ஆனா இஸ்லாமிய சிறை கைதிகளுக்கு மட்டும் அந்த மாதிரி நடக்கிறது இல்லை. இது வந்து ரொம்ப ஒரு மத ரீதியான ஒரு பாரபட்சம் அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருந்தாரு. இன்னொன்று, ராஜீவ்காந்தி கொலைக்கு பிறகு சிறையில ரொம்ப நாளா இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிறவங்க இஸ்லாமிய கைதிகள் தான், அவங்கள விடுவிக்கிறதுல அரசுக்கு என்ன பிரச்சனை? இன்னும் சொல்ல போனா எல்லா அரசும் ஒரே மாதிரி தான் இருக்கு. திமுக அரசு தேர்தலில் வாக்குறுதி கொடுத்திருந்தது இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைன்னு. இப்ப தேர்தல் நேரத்தில், இடைத்தேர்தல் நேரத்துலலாம் வந்து இந்த வாக்குறுதியை கொடுத்து ஏமாத்துறாங்க அப்படின்ற ஒரு கடுமையான விமர்சனத்தையும் எஸ்டிபிஐ கட்சி முன் வச்சிருந்தது. இந்த நிலைமையில தான் ஷாகுல் ஹமீது, அஸ்லாம் உட்பட நீண்ட காலமா சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சிறை கைதிகள் தங்களை நன்னடத்தை அடிப்படையில் விடுதலை செய்யணும் அப்படின்னு பல்வேறு வழக்குகள் தொடர்ந்தாங்க. அந்த வழக்குகளில் உத்தரவிட கோரிய அந்த வழக்குகள் மேலே சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ்எஸ் சுந்தர், சுந்தர்மோகன் அமர்வு முன்பாக இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. கடந்த முறை இந்த வழக்குகள் விசாரணைக்கு வந்தப்போ அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் முகமது ஜின்னா ஆஜரானார். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, முதலமைச்சரின் பரிந்துரையின் பேரில் 49 சிறை கைதிகள் நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டோம், அவங்கள விடுதலை செய்வது தொடர்பான பரிந்துரையை ஆளுநருக்கு அனுப்பியிருக்கோம், அந்த பரிந்துரைகள் நிலுவையில் இருக்கிறதா குறிப்பிட்டு உள்துறை செயலாளரோட கடிதத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிருந்தார். இந்த நிலைமைதான் இன்னைக்கு மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போ அரசு கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர், அரசு தரப்பில் ஆஜரான ராஜ் திலக் என்ன சொன்னார்,
பண்ணாருன்னா, சிறைவாசிகளை முன்கூட்டியே விடுதலை செய்யறது சம்பந்தமா நாங்கள் ஆளுநருக்கு பரிந்துரை அனுப்பிட்டோம், ஆனால் அந்த பரிந்துரை மேல இன்னமுமே ஆளுநர் எதுவும் நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் பதிவு பண்ணியிருந்தார். ஏற்கனவே உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தில் இதே மாதிரியான சிறைவாசிகளுடைய வழக்கு வந்தப்போ ஆளுநர் முடிவெடுக்காத காரணத்தினால அவங்களுக்கு ஜாமீன் வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் அரசு தரப்புல வாதான வழக்கறிஞர் ராஜ்தலக் சுட்டிக்காட்டியிருக்கார். இதையடுத்து 5 சிறை கைதிகளுக்கும் 3 மாத காலம் இடைக்கால ஜாமீன் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டிருக்காரு. இந்த உத்தரவின் மூலமா இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை அப்படிங்கிறது மீண்டும் ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கு. விகடனுக்காக ராணி கார்த்திக். சந்திராயன் வேகத்துல உலகம் ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்குங்க. இதுல ஆன்மீகம் தொட்டு அரசியல் வரை, சினிமா தொட்டு நாணயம் வரை எல்லாவற்றையுமே உடனே நம்ம தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணுங்க. அதுல ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், அவள் விகடன், சக்தி விகடன் உள்ளிட்ட 7 டிஜிட்டல் இதழ்களுடைய அந்த ஸ்பெஷல் ஆஃபர் வச்சிருக்கங்க. கிளிக் பண்ணி சந்தாவை பெற்று பலன் பெறுங்கள். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ்.